வெல்கம் டு தி ப்ளூ ஆக்ஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். பிரிண்டர். பிரிண்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் இன்னும் டூடியிலே தான் இருக்கணும். சொல்ல போகணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னும் டூடியிலே தான் இருக்கோம். பிரிண்டர் அப்படின்னு சொன்னால் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பேப்பர்லேருந்து இது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையோ கம்ப்யூட்டரில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலையோ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது என்ன பண்ணோம்னு கேட்டிங்க அப்படின்னா, டூ டிக்கு மாறணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் டூ டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அடுத்து த்ரீ டி சொல்ல போனால் த்ரீ டி யூஸ் பண்ணோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எந்த ஒரு இதாகட்டும், ரோபோட்ஸ், அதாவது மெக்கானிக் ரோபோட்ஸை வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று செதுக்குறாங்க அப்படின்னா, த்ரீ டி பிரிண்டர்ஸ் மூலமாக ப்ரோக்ராமிங் பண்ணி செதுக்கிட்டு இருக்காங்க. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஃபோர் டி பிரிண்டர் அப்படின்னு ஒன்று வந்தால், அதாவது மொத்தம் டைமென்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் ஒரே ஆக்சிஸ் தான், அது வந்து ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் நுங்குறோம் இல்லைனா ஒய் ஆக்சிஸில் நுங்குறோம், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். டூ டைமென்ஷனெலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுதான் டூ டி டைமென்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரிண்டிங் பண்ணக்குள்ள இப்படி இல்லை இப்படி தான் நோந்துட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படிலாம் நோர ஆரம்பித்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட் இசட்னு ஒரு ஆக்சிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிராஃப் ஷீட் போடக்குள்ளே பார்த்துருப்போம், எக்ஸுங்கிறது இது, ஒய்யுங்கிறது இது, குறுக்கால ஒன்று போகும், அதுதான் த்ரீ டி. இப்போ த்ரீ டி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ஒரு கம்பெனிஸுமே ஏதாவது ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரீ டி பிரிண்டர்ஸை வச்சு இப்போ இருக்க இதை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆர்கிடெக்சர்ஸ், நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து த்ரீ டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோர் டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வியூ, ஓவரால் வியூ, ஃபோர் டிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டாபிக்ஸ் தான் கைஸ். ஃபோர் ஜிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஃபோர் டி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரோக்ராமபிள் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மெட்டீரியல் ப்ரோக்ராமபிள் ஷீட் மெட்டீரியல், அதாவது அந்த நேரத்துக்கு அது என்ன பண்ணுங்கிறத அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதை வந்து இப்போ அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் வந்து ரெயின் கோட்டோ, இல்லை ரெயின் கோட் வேணாம், இப்போ கோட்டோ ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட்டு வாட்டர் ப்ரூஃபாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். உங்களால் நம்ப முடியல, பட் இதுதான் உண்மை. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எந்த ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸோ யூஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வாங்க, ஒரு சின்ன வீடியோ, அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் சேனல் இருந்து எடுத்துட்டாங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், பாருங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைப் இருக்கு. இப்போ இந்த பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபியூச்சர். இந்த டைமென்ஷனில் இந்த மாதிரி இருக்க ஒரு பைப்பில் ஒரு இடத்துல இப்படி ஓட்ட விழுந்துருச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய இடத்துல நிறைய பைப் உடஞ்சதுனால நிறைய ப்ராப்ளம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னாலஜி மூலமாக தான் ஃபோர் டி பிரிண்டர்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக போகுதுன்னு. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு சின்ன டாபிக்ஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடம் உடஞ்சது இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்க பக்கத்தில் கோடிங் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்ரோபல் ஷீட்டில் எந்த மாதிரி கோடிங்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பார்ட் ஆஃப் இது இருந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கைஸ் கோடிங். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பட்டால் இது க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கோடிங் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி இருக்க போகுதுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குங்கிறது தெரியாமல் கூட நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஓகே, இதை வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இதோட பெரிய விஷயமே. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மெடிக்கல் ஃபீல்டில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்குள்ளே இந்த சிப்பை எம்பாய்டர் பண்ணிட்டாங்க இல்லை இந்த இதை அனுப்பிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, இதே அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதியிருக்கலாம், ஓகேங்களா. இது மைக்ரோ ஃபீல்ட்லையும் யூஸ் ஆகுது, இது நம்பர் ஃபீல்ட்லையும் யூஸ் ஆகுது. இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் இது யூஸ் பண்ண முடியுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சின்ன வீடியோ ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் ஓட்டி ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இது எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. நம்ம ஏன் டெக்கை விட்டுட்டு இதுன்னு பார்க்குறோம்னா, இது ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி, வருங்காலத்தில் இதை பற்றி வரப்போகுதுங்கிறது இன்னும் தெரியாமலே நிறைய பேர் இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே புரியும் இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிற கான்செப்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சேனல்ல இருந்து எடுத்தது தான், இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்குள்ள கியூபா இருக்கும், உள்ளே போனோடனே அதே ஸ்ப்ளிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கோடிங் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா
வெளியே இருக்குள்ள ஒரு எக்ஸ் ஷேப்ல இருக்கு, இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் வந்து தண்ணி பட்டா அது இந்த ஷேப்ல மாறணும் இல்ல இந்த வேலை செய்யணும் அப்படிங்கறதான் அதோட கோடிங். இதுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸும் எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பா பூவா உள்ள வைக்கிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகணும்னு இது பண்ணுது. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரோக்ராம்கள் தான், எந்த ஒரு சிப்போ இல்ல ஏதோ ஒன்னும் எம்பெடட் பண்ண கிடையாது. இதை நிறைய விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் கைஸ், நாட் ஓன்லி ஃபார் தி தண்ணி பட்டா, இது மட்டும் இல்ல, இது வந்து இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதை ஃபுல்லா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கல, இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட யூசேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய இருக்க போகுது. ஃபியூச்சர்ல 4D பிரிண்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான் இந்த சின்ன வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ இந்த சீரியஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் பத்தி ஒரு சீரியஸ் போடலான்ட்டு இருக்கேன், ஒரு ஐடியாவில் இருக்கு, உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்தாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.